பகுப்பு 12 வணிகவியல் அலகு 4 ஆட்சேர்ப்பு முறைகள். இன்னைக்கு படிக்க போகிறது ஆட்சேர்ப்பு முறைகள்ங்கிற பாடத்தை பற்றி படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆட்சேர்ப்பினுடைய பொருள் என்ன, ஆட்சேர்ப்பினுடைய வரைவிலக்கணம், ஆட்சேர்ப்பிற்கான காரணங்கள், ஆட்சேர்ப்பினுடைய படிநிலைகள், ஆட்சேர்ப்பினுடைய வழிமுறைகள் என்ன, ஆட்சேர்ப்பின் சமீபகால போக்குகள் அப்படிங்கிறத பற்றி என்ன செய்ய போகிறோம், இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். முதல்ல பார்க்குறது ஆட்சேர்ப்பினுடைய பொருள் என்ன அப்படிங்கும்போது, ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோன்னா பல்வேறு பணியிடங்களுக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி செயல்முறையை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்சேர்ப்புன்னு சொல்லலாம். ஒரு நிறுவனத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி செயல்முறையை நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்சேர்ப்புன்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய செயலையும் நம்ம என்ன சொல்லலாம், ஆட்சேர்ப்புன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதாவது இதில் வந்து வேலை வழங்குறவங்க வேலை தேடுபவர்களுக்கு இடையே ஒரு இணைப்பு பாலமாக என்ன செய்யுது, இது செயல்படுது. இந்த ஆட்சேர்ப்பு முறைக்கு வரைவிலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எட்வின்ங்கிறவர் வந்து என்ன செய்கிறார், ஆட்சேர்ப்பு முறைக்கு வரைவிலக்கணம் என்ன கொடுத்துருக்காருன்னு சொன்னான்னா, நிறுவனத்தினுடைய காலியிடங்களுக்கு திறன் வாய்ந்த வேலையாட்களை தேடி தூண்டுவதும் மற்றும் அவர்களை நிறுவனங்களில் வேலைக்கு விண்ணப்பிக்க ஊக்குவிப்பதும் ஆட்சேர்ப்பு செயல்முறை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதாவது வேலையாட்களை தேடி நம்ம தூண்டவும் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பிக்கிறதற்கு ஊக்குவிக்கிற செயல்முறையை வந்து என்ன சொல்கிறோம், ஆட்சேர்ப்புன்னு சொல்லி எட்வின்ங்கிறவர் வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆட்சேர்ப்பிற்கான காரணங்கள் என்ன, என்ன காரணத்தினால நம்ம ஆட்களை வந்து என்ன செய்கிறோம் நிறுவனத்தில் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்று பணியாளருடைய ஓய்வு, ஓய்வின் காரணமாக நம்ம என்ன செய்கிறோம் ஆட்களை பணிக்கு சேர்க்கிறோம். ரெண்டாவது பணியாளருடைய இறப்பு. மூன்றாவது பணியாளர்களின் வேலை துறப்பு. நாலாவது பணியாளருடைய தகுதி இழப்பு. ஐந்தாவது பணியாளருடைய பதவி நீக்கம். இந்த காரணங்களுக்காக ஒரு நிறுவனத்தில் ஆட்களை என்ன செய்கிறாங்க பணியில் சேர்க்குறாங்க. இந்தந்த காரணத்தினால ஆட்களை பணிகளில் வந்து என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க. அதாவது பணியாளருடைய ஓய்வு, அவங்களுடைய இறப்பு, வேலை துறப்பின் காரணமாக, தகுதி இழப்பின் காரணமாக, பதவி நீக்கத்தின் காரணமாக ஆட்களை வந்து பணியில் வந்து என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க. அடுத்தது ஆட்சேர்ப்பினுடைய படிநிலைகள் என்ன, ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஆட்சேர்ப்பு திட்டமிடல். ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது காலி பணியிடங்களை தீர்மானித்தல். மூணாவது வளங்களை வந்து என்ன செய்யணும் கண்டறியணும். நாலாவது விளம்பரம் குறித்த தகவல்களை என்ன செய்யணும் நம்ம உருவாக்கணும். ஐந்தாவது பொருத்தமான விளம்பர முறையை வந்து நம்ம என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்கணும். ஆறாவது தேர்வு செயல்பாட்டிற்கு நம்ம என்ன செய்யணும் வழிவகுக்கணும், வகுத்து கொடுக்கணும். ஏழாவது மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு. இது ஏழு பாயிண்டும் ஆட்சேர்ப்பினுடைய படிநிலைகள் ப்ராசஸ். இதெல்லாம் என்ன செய்யணும் இருக்கணும், இருந்தால் தான் ஆட்களை எப்படி சேர்க்கலாங்கிறது என்ன செய்யும் முடியும். அடுத்தது ஆட்சேர்ப்பினுடைய வழிமுறைகள் வந்து என்ன செய்கிறாங்க ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அக வளங்கள், ரெண்டு புற வளங்கள். ஆட்சேர்ப்பின் வழிமுறைகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அக வளங்கள், இன்னொன்று புற வளங்கள். இந்த அக வளங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அக வளத்தின் மூலமாக ஏழு வழிமுறைகள் வந்து எடுத்துருக்காங்க இருக்குது. ஒன்று இடமாற்றம். இடமாற்றம் சொல்லும்போது ஒரு துறையில் இருக்கக்கூடிய உபரி பணியாளர்களை பற்றாக்குறையாக உள்ள மற்றொரு பணிக்கு பணிமாற்றம் செய்வதன் மூலம் பணியாளர்களை வந்து என்ன செய்யலாம் நியமிக்கலாம். அதாவது ஒரு துறையில் அதிகமாக இருக்கிற நபர்களை அல்லது பற்றாக்குறையாக உள்ள இடத்துக்கு என்ன செய்வோம் பணிமாற்றம் செய்வத நம்ம என்ன சொல்கிறோம் இடமாற்றம் நினைச்சிடும் சொல்கிறோம். ரெண்டாவது மேம்படுத்துதல். மேம்படுத்துதல் சொல்வது பணியாளர்களை கீழ்மட்ட நிலையிலிருந்து மேல்மட்ட நிலை நோக்கி செல்ல செயல்திறன் மதிப்பீட்டு முறைக்கு இது என்ன செய்து உதவி செய்கிறது. மூணாவது பாயிண்ட் பதவி உயர்வு. பணிமப்பு மற்றும் தகுதியுடைய அடிப்படையில் என்ன செய்கிறாங்க பதவி உயர்வு கொடுத்து பணியாளர்களை என்ன செய்யலாம் நிரப்பலாம். அதாவது பணிமப்பு அல்லது தகுதியினுடைய அடிப்படையில் பதவி உயர்வு கொடுத்து பணியாளர்களை நம்ம என்ன செய்யலாம் அந்த இடத்த என்ன செய்யலாம் நிரப்பலாம். அடுத்து பதவி இறக்கம். பதவி இறக்கம் சொல்லும்போது குறைவான செயல்திறன் உடையவர்களை
கீழ்ப்பணிக்கு நம்ம என்ன செய்வது, கொண்டு வருவது அல்லது மாற்றுவதை என்ன சொல்றோம், பதவி இறக்கம் நினைச்சிடும் சொல்றோம். அடுத்தது ஓய்வு பெற்ற ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அல்லது ஓய்வு பெற்றவங்க போதிய தகுதி இருக்கும் மற்றும் அனுபவம் வந்து என்ன செய்யும் இருக்கும். இப்படிப்பட்ட ஊழியர்களை அந்த ஓய்வு பெற்ற பணியாளர்களை வச்சு என்ன செய்யலாம், அந்த காலி பணியிடத்தை வந்து என்ன செய்யலாம், நம்ம நிரப்பலாம். அடுத்தது ஆறாவது பாயிண்ட், பழைய ஊழியர்களின் பரிந்துரை. பழைய ஊழியர்களின் பரிந்துரை அப்படின்னு சொல்லும்போது பழைய ஊழியர்களை வந்து நம்ம என்ன செய்யறோம், திருப்திப்படுத்துறதுக்கு அவங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ என்ன செய்யலாம், நம்ம வேலைக்கு அமர்த்தலாம். அடுத்தது சார்ந்தவர்கள், இறந்த பணியாளர்களுக்கு பதிலாக அவருடைய வாரிசுதாரில் என்ன செய்யலாம், அந்த வேலைக்கு வந்து என்ன செய்யலாம், நியமிக்கலாம் அல்லது அமர்த்தலாம். இந்த ஏழு பாயிண்டும் அகவலங்கள், இடமாற்றம், மேம்படுத்துதல், பதவி உயர்வு, பதவி இறக்கம், ஓய்வு பெற்ற ஊழியர்கள், பழைய ஊழியர்களின் பரிந்துரை, சார்ந்தவர்கள், இதெல்லாம் உள்ள நிறுவனத்துக்கு உள்ள ஆட் சேர்க்கினுடைய வழிமுறைகள். அது வெளியே வெளியே எப்படி ஆட் சேர்க்கும் முறைகளுடைய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து புற வளங்கள் என்ன செய்யறோம் சொல்றோம். புற வளங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரடி விளம்பரம், நேரடியாக விளம்பரம் கொடுத்து ஆட்களை வந்து என்ன செய்யலாம், பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தலாம். அதாவது பணியாளர்களை வந்து பத்திரிகை மூலம் விளம்பரப்படுத்தலாம், இதழ்கள் மூலம் விளம்பரப்படுத்தலாம் மற்றும் பிற ஊடகங்கள் மூலமாக என்ன செய்யலாம், பணியாளர்களை வேலைக்கு நியமிக்கலாம். அடுத்தது இரண்டாவது பாயிண்ட், கோரப்படாத விண்ணப்பதாரர்கள். கோரப்படாத விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறுவனங்கள் காலி பணியிடங்கள் குறித்து எந்த விதமான அறிவிப்பும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்யாம இருக்கும் போது வேலை தேடுவோர் வந்து தன்னிச்சையா வந்து வேலை வேண்டிய விண்ணப்பிக்கிறத வந்து என்ன சொல்றோம், கோரப்படாத விண்ணப்பதாரர்கள் நினைச்சிடும் சொல்றோம். அதாவது நிறுவனங்கள் காலி பணியிடங்கள் குறித்து எந்தவித அறிவிப்பும் நினைச்சிருக்க மாட்டாங்க, கொடுக்காத பட்சத்துல வேலை தேடுறவங்க தன்னிச்சையா வந்து வேலையை வந்து நினைச்சாங்க கேட்டு விண்ணப்பிக்கிறத வந்து கோரப்படாத விண்ணப்பங்கள் நினைச்சிடும் சொல்றோம். அதாவது கோரப்படாத விண்ணப்பதாரர்கள் நினைச்சலாம் சொல்லலாம். அடுத்தது நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது பணியாளர்களை நேர்முகமா தேர்வு மூலம் நினைச்சலாம், அவங்கள பணிகளை அமர்த்தலாம். அடுத்தது வளாக தேர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது கல்வி நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று நினைச்சாங்க கல்வி தகுதியுடையவர்களும் என்ன செய்யலாம், தேர்வு செய்யலாம். அதை அதை வந்து என்ன சொல்றோம், வளாக தேர்வுன்னு சொல்றோம். அது வந்து கல்வி நிறுவனங்களுக்கு நேரடியாக போய் நம்ம நினைச்சிடுவோம், கல்வி தகுதியுடையவர்களும் நினைச்சிடும் நேரடியாக தேர்வு செய்யறத வளாக தேர்வுன்னு சொல்றோம். நேர்முக தேர்வுன்னு சொல்லும்போது பணியாளர்களை நேர்முகமாக வர சொல்லி நினைச்சிடுவோம், டைரக்டாக தேர்வு வச்சு டெஸ்ட் வச்சு நினைச்சிடாங்க பணியில் அமர்த்துறது நேர்முக தேர்வு. இணைய வழி சேர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தகுதியுடைய பணியாளர்களை உலகளாக இணையத்தின் வாயிலாக நினைச்ச முடியும் பெற முடியும். அப்ப இணையத்தின் வாயிலாக தகுதியுடைய பணியாளர்களை என்ன செய்யறோம், பெறுறத இணைய வழி சேர்ப்புன்னு நினைச்சலாம் சொல்லலாம். அடுத்தது வேலை வாய்ப்பு அலுவலகங்கள், அதாவது கவர்மெண்ட்ல இருந்து நினைச்சுவாங்க வேலைக்கு கூடுவாங்க, அதாவது அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஆட் சேர்ப்பு நிறுவனம்னு நினைச்சதுனால சொல்லலாம். இதெல்லாம் என்னது, புற வளங்கள், வெளியே இருந்து ஆட்களை நினைச்சிடாங்க சேர்க்கிறத வந்து என்ன சொல்றோம், புற வளங்கள் சொல்றோம். நேரடி விளம்பரம், கோடப்படாத விண்ணப்பதாரர்கள், நேர்முக தேர்வு, வளாக தேர்வு, இணைய வழி சேர்ப்பு, வேலை வாய்ப்பு அலுவலகங்கள். அடுத்தது ஆட் சேர்ப்பு சமீப கால போக்குகள், ஆட் சேர்ப்புல சமீப கால போக்குகள் ரெண்டு தான் சொல்றாங்க, புற திறனீட்டல், ரெண்டு புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது. ஃபர்ஸ்ட் புற திறனீட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட் சேர்ப்பு பணியினை மேற்கொள்வதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது சேவை வழங்கும் சேவை கட்டணம் வழங்கும் நிறுவனங்களுடைய விண்ணப்பங்களை கூர்ந்து ஆராய்ந்து ஆய்வு செஞ்சு சரியான பணிக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பணியினை வந்து என்ன சொல்றோம், புற திறனீட்டல் நினைச்சிடும் சொல்றோம். அப்ப அந்த விண்ணப்பங்களை என்ன செய்யறாங்க, கூர்ந்து ஆய்வு செஞ்சு சரியான பணிக்கு சரியான நபரை என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய பணியினை என்ன சொல்றோம், புற திறனீட்டல் நிறுவனங்கள் வந்து என்ன செய்து கொடுக்குது. இந்த புற திறனீட்டல் மூலமாக ஆட் சேர்ப்பு செயல்முறை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சேவைகளை புரிந்து கொள்ளுதல், ரெண்டாவது விளம்பரம், மூணாவது சரிபார்த்தல், நாலு திரையிடல், ஐந்து சுய விவர சமர்ப்பிப்பு, ஆறு நேர்முகம் செயல்முறை, ஏழு தேர்வு மற்றும் பின்தொடர்தல். இதெல்லாம் ஆட் சேர்ப்பு செயல்முறையை புற திறனீட்டல் மூலமாக செய்யக்கூடிய செயல்முறைகள். அடுத்தது புறம்பான திறன் மற்றும்
ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது, புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது அப்படிங்கும்போது போட்டி நிறுவனங்கள் வந்து என்ன இருக்கும், அந்த போட்டி நிறுவனங்களில் உள்ள பணியாளர்களுக்கு நிதி மற்றும் நிதி சாராத சலுகைகளை என்ன செய்யறாங்க, கூடுதலாக வழங்கி அந்த பணியாளர்களை அந்த பணிக்கு என்ன செய்யறாங்க, கவர்ந்து இழுத்து அவங்கள வேலைக்கு அமர்த்துவது என்னது, புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவதுன்னு சொல்றோம். அதாவது நிதி மற்றும் நிதி சாராத நிறுவனங்கள பணியாளர்களுக்கு கூடுதல் சலுகைகளை என்ன செய்யறாங்க, கொடுத்து அந்த பணியாளர்களை என்ன செய்யறாங்க, கவர்ந்து பணியில என்ன செய்யறாங்க, அமர்த்துவதை என்ன சொல்றோம், கவர்தல் சொல்றோம், அல்லது திறமையானவர்களை வேட்டையாடுதல் என்று நினைச்சலாம் அழைக்கலாம். கவர்தல் அல்லது திறமையானவர்களை வேட்டையாடுதல் சொல்லி நினைச்சலாம் அழைக்கலாம். இந்த பாடம் ரொம்ப இலகுவான பாடம், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின் நினைச்சலாம், எளிதாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிந்து கொண்டு நினைச்சலாம் படிக்கலாம். ஏதாவது ஆர்ட் ஸ்டேட்மெண்டே பொருள் என்ன 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஆர்ட் ஸ்டேட்மெண்டே வரைவிலக்கணம் குறி வரைய இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆர்ட் ஸ்டேட்மெண்ட்க்கான காரணங்கள், ஆர்ட் ஸ்டேட்மெண்டே படிநிலைகள் என்ன, ஆர்ட் ஸ்டேட்மெண்டே வழிமுறைகள், அதாவது சின்ன கொஸ்டினுக்கு பதவி உயர்வு என்றால் என்ன, நேர்முக தேர்வு என்றால் என்ன, வளாக தேர்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சலாம், 2 மார்க்ஸ்க்கு நினைச்சலாம் கேட்கலாம். அடுத்தது இதில் அடுத்த கொஸ்டின் கேட்கறது புறத்திறனீட்டல் பற்றி குறிப்பிடுக, அல்லது திறமையானவர்களை வேட்டையாடுதல் என்றால் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் நினைச்சலாம் கேட்கலாம்.